ஓகச்ச சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது. அப்படி இந்த பாட்டை அப்படி பாட்டு என்னையாது எடுத்த உடனே ஒரு ப்ரோக்ராம் பாட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களே. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த அருமையான பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய முகம். நேற்று இல்லாத மாற்றம் என்னது, இந்த பாட்டு கேட்கும்போதே அப்படியே புதிய முகம் படம் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும்ல. இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் சுரேஷ் மேனன், கதாநாயகி ரேவதி, இந்த படத்தை இயக்கியவர் சுரேஷ் மேனன், இந்த படத்திற்கு கதை எழுதியவர் சுரேஷ் மேனன், இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் கே எஸ் அதியமான். இயக்குனர் கே எஸ் அதிகமாக இருக்கார்ல, அவர் தான் இதில் அசோசியேட் டைரக்டர் அண்டு வசனகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர் வைரமுத்து, கவி பேரரசர் வைரமுத்து, அவர் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் எழுதியவர். இசையமைத்தவர் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ரோஜா படத்துக்கு அடுத்த படம், ரோஜா படம் ஏற்கனவே இசையமைத்து சின்ன சின்ன ஆசை இந்த பாட்டு இதெல்லாம் வந்து சூப்பர் ஹிட் ஆகி ஏஆர் ரஹ்மானை வந்து தமிழ் திரைப்பட உலகம் தலையில் வைத்து கொண்டாடி கொண்டு இருந்த நேரம். அதுக்கு அடுத்து கமிட்டான படம் புதிய முகம். இன்னும் சொல்ல போனால் புதிய முகத்துக்கு முன்னாடியே, ரோஜாவுக்கெல்லாம் முன்னாடியே சுரேஷ் மேனன் வந்து விளம்பர படம் இதெல்லாம் வந்து அப்படியே இயக்கி தயாரித்து அப்படிலாம் வரும்போது அந்த ஜிங்கிள்ஸ்ன்றமில்ல விளம்பர படங்கள் அதுக்கெல்லாம் இசையமைச்சவர் வந்து திலீப் என்ற ஏஆர் ரஹ்மான். ஆரம்பத்தில் திலீப் தானே, பின்னாடி தானே ஏஆர் ரஹ்மான். அப்படி திலீப் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து திலீப்பாக இருந்த காலத்தில் சுரேஷ் மேனனுடைய விளம்பர படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார் ஜிங்கிள்ஸுக்கு. அப்படி இசையமைச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பேச்சதில் அப்படியே சொல்லுவோம்ல, அப்படியே சுரேஷ் மேனன் வந்து இந்த புதிய முகம் படத்தினுடைய கதையை வந்து ஏஆர் ரஹ்மான்ட்ட சொல்கிறாரு, இது மாதிரி இப்படி ஒரு கதை நான் டைரக்ட் பண்ணலான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன், நான் தான் ஹீரோவை நடிச்சு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஐடியா பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா திலீப் இதுக்கு நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர், நீங்கள் தான் மியூசிக்கு, உங்களை தான் மனசுக்குள்ள வச்சுருக்கேன், என் விளம்பர படத்துக்கெல்லாம் நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதே மாதிரி இசை தான் எனக்கு வேணும், அதனால் என் படத்துக்கு நீங்கள் தான் மியூசிக் அப்படின்ற மாதிரி சுரேஷ் மேனன். இது சுரேஷ் மேனன் என்கிட்ட சொன்ன வார்த்தை. சுரேஷ் மேனன் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போதே ஏஆர் ரஹ்மானுக்கு ஆல்ரெடி ரோஜா படம் கமிட் ஆகிடுச்சு. கமிட் ஆகி மணிரத்னம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணி பெரிய அளவில் அந்த படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகி போய் ஏஆர் ரஹ்மான் பேசப்படும் நபராகி அப்படின்ற மாதிரி நட்சத்திர இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் ஓவர் நைட்டில் ஆகிட்டார் ரோஜா படத்தின் மூலமாக. இருந்தால் கூட சுரேஷ் மேனன் ஏற்கனவே வந்து திலீப் கூட பேசி ஏஆர் ரஹ்மான் கூட பேசி ஆல்ரெடி இந்த மேட்டர் கன்வே பண்ணி அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து புதிய முகம் படம் பண்ணும்போது அதுக்கு இசையமைப்பு அப்படின்போது வேறு யார், ஏற்கனவே தான் ரஹ்மான் தான் ஏற்கனவே பேசியாச்சுல, ரஹ்மான் தான் இசையமைப்பாளர், சுரேஷ் மேனுக்கு அவர் நண்பர் ஃப்ரெண்டு, அதனால் வந்து ஏஆர் ரஹ்மான் அந்த படத்துக்கு இசையமைப்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த படம் படத்தினுடைய பூஜை தொடக்க விழா ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடக்கும்போது சுரேஷ் மேனன் வந்து எனக்கு ஏஆர் ரஹ்மானை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். ஏஆர் ரஹ்மான் நம்ம படத்துக்கு இசையமைப்பாளர் அப்படிங்கும்போது அப்போ ரோஜா படம் வந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு தலைவர் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரம் அந்த நேரத்தில் அப்படியே ஏஆர் ரஹ்மான் வந்து அப்படியே கையை பிடிச்சி நான் வந்து அப்படியே பாராட்டி கை குலுக்கி அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய இளம் சாதனையாளரை கண்களுக்கு முன்னால் பார்க்குறோம், எப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் அப்படிம்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் சாங்ஸ் உங்கள் படம், ரோஜா படத்தினுடைய சாங் எங்கே பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கு, பட்டி தொட்டியெல்லாம் கிராமங்கள் வரை மிகப்பெரிய சாதனையை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின் மாதிரி அப்படி ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏஆர் ரஹ்மானை பார்த்து நான் சொன்னேன். ஏஆர் ரஹ்மான் சிரிச்சுக்கிட்டே நான் பேசினதை கேட்டார். வழக்கமாக அவர் வந்து அதிகமாக பேசக்கூடிய ஆள் இல்லையா, அப்படி நான் பேசினதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தார். இது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அந்த புதிய முகம் படம் சுரேஷ் மேனன் கதாநாயகனாக நடித்து அப்படின்னு வரும்போது அந்த படத்துக்கு மக்கள் தொடர்பாளர் நான், கே எஸ் அதியமான் தான் என்னை அறிமுகப்படுத்தி சுரேஷ் மேனன் அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல மக்கள் தொடர்பாளர் வேணும் அப்படிம்போது ஒரு தனி கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த படத்தை பண்ணுற மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்போது கே எஸ் அதியமான் என்னுடைய நண்பர், அவர் உதவி இயக்குனர் இருக்கும்போது எனக்கு நல்ல பழக்கம், அதனால் அதியமான் தான் எனக்கு கூட்டு போய் சுரேஷ் மேனன் அறிமுகப்படுத்தி வச்சு சுரேஷ் மேனன் அப்போ எனக்கு நண்பராக கிடைக்க ஆரம்பித்தார். அந்த நட்பு அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போதும் காலத்தை கடந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய முகம் படத்தில் அப்படியே சுரேஷ் மேனன் போய் நம்ம உட்காந்து இது பண்ணும்போதே இந்த படத்தினுடைய கதையை ஆரம்பத்திலே என்கிட்ட சுரேஷ் மேனன் சொன்னார், இதுதான் நான் பண்ண போகிற கதை அப்படின்னு. நான் கதை கேட்டோடனே அப்படியே அசந்துட்டேன், என்னதுங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஸ்டோரி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி எடுத்துருக்கீங்க, உண்மையாகவே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் மாமூலாக அப்படியே நான் நம்ம அவங்க வரக்கூடிய படங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்காது தான், அந்த காலத்துலேருந்து இப்போ வர எல்லா படத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஆனால் இந்த கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா போகும்,
டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கொடைக்கானல், ஸ்ரீலங்கா, இலங்கை, அங்கே எல்லாம் கூட படப்பிடிப்பு நடந்துச்சு. படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. அந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட், உங்களுக்கே நல்லா தெரியும். புதியமுகம் படம் வந்து பெரும்பாலும் என் கணிப்பு 90% ஆஃப் த பீப்புள், இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களில் 90% பீப்புள் என் கணிப்பு 90% கூட அதிகமாக கூட இருக்கும் சொல்லப்போனால் இந்த படத்தை கட்டாயம் பார்த்துருப்பீங்க. ஒன்று திரையரங்களை பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டினா சமூக ஊடகங்களை பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி புதியமுகம் படம் பார்த்துருப்பீங்க. புதியமுகம் படத்தை பார்க்காமல் இருப்பவர்கள் வெரி ரேர் அப்படின்றதான். அந்த அளவிற்கு சுரேஷ் மேனன் நடித்த அந்த படம் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்குரிய கதை தான் காரணம். அது ஆக்சுவலாக இப்போ கதைப்பிடி அப்படின்னு வரும்போது எப்படி அதில் வந்து இலங்கையில் நடக்கிற மாதிரி கதை வரும். ஆரம்பத்தில் இலங்கையில் வந்து ராஜா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அதாவது ராஜேஸ்வர் அப்படின்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் அங்கே தன்னுடைய காதலியோடு வந்து அப்படியே அப்படியே ஒரு இடத்துல பேசிக்கிட்டு அப்படி இப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு இலங்கைன்னு வரும்போது என்ன இருக்கும், அந்த இதெல்லாம் வரும்ல, டெரரிசம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அப்படி வந்து அந்த சண்டை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம், அப்படி வரும்போது அங்கே ஒரு கொலை நடந்துடும். அந்த கொலையை இவங்க பார்த்துருவாங்க, இந்த காதலன் காதலி ரெண்டு பேரும் பார்த்துருவாங்க. பார்த்த உடனே அது சுரேஷ் மேனன் அண்ட் கஸ்தூரி அந்த கதாபாத்திரத்தில் அவங்க பார்த்துருவாங்க. பார்த்த உடனே அந்த கொலை செய்தவர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து இணையாது, இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்களே, பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து ஏதாவது பிரச்சனையாக போய் வெளியே சொல்லிட்டா அப்படி இப்படின்ற மாதிரி அந்த மோதலில் வந்து அந்த காதலி கொலை செய்யப்படுவார். இதில் வந்து அந்த கதாபாத்திரத்தில் கஸ்தூரி நடிச்சிருந்தது. கஸ்தூரி வந்து இந்த படத்தில் கெஸ்ட் பேரண்ட்ஸு, அதில் வந்து கஸ்தூரி இறந்தாச்சு, அதாவது இந்த காதலன் காதலியை இழந்து விட்டார். அதுக்கு பிறகு இந்த காதலனை வந்து அவங்க தேடுவாங்கள்ல அந்த கொலைகாரர்கள், அந்த பயங்கரவாதிகள், அந்த தீவிரவாதிகள் தேடுவாங்கள்ல, இந்த கொலையை நேரடியாக பார்த்துட்டான், நம்ம செஞ்ச கொலையை பார்த்துட்டான், இவன் வந்து வெளியே சொல்லிடுவான் அப்படின்போது இவனை தேடுவாங்கள்ல, காதலியை போட்டு தெளியாச்சு, இப்போ காதலன் அப்படின்னு வரும்போது காதலன் வந்து அங்கே வந்து எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகி அப்படின்னா இலங்கையிலே சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா இலங்கையில் சுற்றிக்கிட்டு இருந்தால் பிடிபடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், சீக்கிரமே பிடிபடுறோம், அது ஒரு சின்ன தீவு தானே. அதுக்கு பிறகு அவர் வந்து புத்திசாலித்தனமாக தன்னுடைய, அதான் அந்த படத்தில் வந்து எடுத்துக்கிட்ட மேட்டர்னு நான் சொன்னது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்கிறார். முகத்தை மாற்றி வேறு மாதிரி முகத்தை மாற்றி, அந்த படத்தினுடைய பெரிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த திருப்பமே இந்த மேட்டர் தான், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாற்றிக்கொள்வது அப்படின்னு. அப்போ அந்த முதல்ல அசிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் அப்படின்ற ஒரு கேரக்டரில் ஆரம்பத்தில் வந்து முகத்தை இப்போ மாற்றியாச்சு, முகத்தில் மாற்றின பிறகு முதல்ல ஆரம்பத்தில் இப்போ சுரேஷ் மேனன் அப்படின்னா கூட அது வந்து அந்த கதாபாத்திரம் வந்து சுரேஷ் மேனன் கிடையாது, முதல்ல அது திலீப், அதாவது ஆக்சுவலாக வினீத்தும் கஸ்தூரி அவங்க தான் அங்கே வந்து பாட்டு பாடி காதலர்கள் காதலியாக இருந்து அப்படின்றது. வினீத்தினுடைய முகம் சுரேஷ் மேனன் முகம் கிடையாது, வினீத்தினுடைய ஃபேஸ். இப்போ வினீத்தினுடைய ஃபேஸ் வந்து சுரேஷ் மேனன் ஃபேஸாக மாறியாச்சு. இப்போ வினீத்து தான் சுரேஷ் மேனன், வினீத்து தான் அந்த ராஜான்ற கதாபாத்திரம். இப்போ வினீத்து வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியாக பண்ணி சுரேஷ் மேனன்னா மாறிட்டார். சுரேஷ் மேனன்னா மாறின பிறகு இப்போ சிவா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அங்கேருந்து இலங்கையிலேருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு அந்த கதாபாத்திரம் வருது. வரும்போதே விமான நிலையத்திலேயே ஒரு தீவிரவாதி ஒருத்தன் வந்து பள்ளிக்கூட சிறுவர் சிறுமிகளை மிரட்டி ஹைஜாக் பண்ணி அப்படின்ற அந்த கேரக்டர் ரகுவரன். ஆக்சுவலாக அந்த ரகுவரன் அந்த படத்தில் இடம்பெறுவதற்கு காரணம் நான், அந்த படத்துக்கு பிஆர்ஓ ஒன்று, நான் ரகுவரனுக்கும் பர்சனல் பிஆர்ஓ, அதனால் இந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி யாரை போடுறீங்க அப்படின்னு ரகுவரனை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சுரேஷ் மேனன் சொன்னார். கே எஸ் அதிமானன் சொன்னார், கே எஸ் அதிமானை வந்து ரகுவரன் நான் தான் கூப்பிட்டு போய் இந்த கேரக்டரை சொல்லி ரகுவரனை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ரகுவரன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்படியே நடித்து அப்படியே கண் முன்னாடி அந்த காட்சியெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு. அதுக்கு பிறகு ரகுவரன் அதில் நடித்தார் தீவிரவாதியாக வந்து, அது பிறகு சுரேஷ் மேனன் அவர் வந்து போட்டு தள்ளி அப்படின்ற மாதிரி சுரேஷ் மேனன் அவர் காவல்துறை அதுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அப்படிலாம் வந்து அப்படியே சுரேஷ் மேனன் அங்கே வந்து இது பண்ணி, அதுக்கு சுரேஷ் மேனுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடச்சி இங்கே வந்த இடத்தில் அஞ்சலின்ற ஒரு இளம் பெண்ணை சந்தித்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலர்ந்து அப்படிலாம் வந்த பிறகு இவரை வந்து இப்படி ஒரு தீவிரவாதிகள்ட்டிருந்து அந்த குழந்தைகள்லாம் காப்பாற்றினார் அப்படி அப்படின்றதுக்காக வந்து இராணுவத்தில் வந்து இவரை வந்து வேலை பணியாற்றும்படி அழைத்து இவர் இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இராணுவ வீரராக ஆக்கிவிடுவார். காலங்கள் கடந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ மனைவி கூட இவர் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. இவருடைய நெருங்கிய நண்பராக இருப்பவர் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நாசர் சேகர் அப்படின்ற கதாபாத்திரம் அப்படி வச்சுங்க. இப்போ வந்து அந்த படத்துக்கு பிஆர்ஓ நான் அப்படின்லாம் சொன்னேன்ல, அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இந்த சுரேஷ் மேனன் ரேவதி சம்மந்தப்பட்ட காட்சிகள் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொடைக்கானலில் ஷூட்டிங், கொடைக்கானலில் தான் ஃபுல் ஆல்மோஸ்ட் ஃபுல் பிக்சர். அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய காட்சிகள் போக ஒரு சென்னையில் நடக்கக்கூடிய காட்சிகள் போக மீதி காட்சிகள் எல்லாமே கொடைக்கானலில் தான் ஷூட்டிங். அந்த கொடைக்கானல் ஷூட்டிங் நடக்கும்போது அப்படியே நான் வந்து அப்படியே பல நாட்கள் கொடைக்கானல்லையே நான் தங்கி இருந்து இந்த காட்சிகள் படமாக்கப்பட்ட அந்த காட்சிகளெல்லாம் நான் நேரடியாகவே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நின்று எப்படி இப்படிலாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்த்தேன். பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்ட விதம்,
அப்படியே காட்சிகள் வசன காட்சிகள் படமாக்கப்பட்ட விதம். இதில் இன்னும் சொல்லப்போனால் சாபு சிறில் இன்னைக்கு ஆர்ட் டைரக்டர் இருக்கார்ல, நேஷனல் அவார்டு வின்னர், சாபு சிறில் ஆர்ட் டைரக்டராக பணியாற்றிய முதல் திரைப்படம் புதிய முகம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆர்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போய் பார்த்துட்டு அசந்து போய் சுரேஷ் மேனனை கூப்பிட்டு நான் கேட்டேன், இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் யாருன்னு கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, இந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது இது யூஸ்வலான ஆர்ட் டைரக்டராக தெரியல, ஒரு மாறுபட்ட ரசனை கொண்ட ஆர்ட் டைரக்டர் யாரோ இதில் பணியாற்றுற மாதிரி தெரியுது, யார் அவர் அப்படின்போது அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் சாபு சிறில். அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார், இவர் தான் அவர் தான் சாபு சிறில். அதாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வெறும் அவர் வச்சுருந்த ப்ராப்பர்ட்டிஸை மட்டுமே பார்த்து ஹூ இஸ் த ஆர்ட் டைரக்டர்னு கேட்டேன். இவர் வந்து யூஸ்வல் ஆர்ட் டைரக்டர் கிடையாது, ஹீ இஸ் எ கிரேட் மேன், சம் வாட் கிரேட், ஒரு மாறுபட்ட ரசனை உள்ளவர் அப்படின்றது இந்த வச்சிருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்னேன். அது வெறும் பொருட்களை வச்சு நான் ஆர்ட் டைரக்டரை ஜட்ஜ் பண்ணேன். அந்த மனிதன் இன்றைக்கி வந்து இந்தியாவை தலையில் வைத்து கொண்டாடிக்கொண்டிருக்கும் சாபு சிறில். யோசிச்சு பாருங்கள், சாபு வந்து எனக்கு அங்கேயே பழக்கம், கொடைக்கானல்லையே அப்போவே, அப்போ இருந்தே எனக்கு பழக்கம், அப்படியே மணிக்கணக்கில் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமான நண்பர் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு அறிமுகமானார். அதில் வந்து ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் முத்து கணேஷ். முத்து கணேஷுக்கு அதுதான் முதல் படம். அதுக்கப்புறம் நிறையா விளம்பர படமெல்லாம் டைரக்ட் பண்ணி முத்து கணேஷ்ன்ற அதில் விளம்பர படம் அவருக்குன்னு பேருப்புகள்லாம் நிறையா வாங்கிட்டார். முத்து கணேஷ் பணியாற்றிய முதல் திரைப்படமே புதிய முகம் திரைப்படம் தான். அந்த படத்துக்கு எடிட்டராக பணிபுரிந்தவர் ஆர் டி சேகர். பாலு மகேந்திராவுடைய சந்தியாராகம் தொலைக்காட்சி டெலிஃபிலிம் இருக்குல்ல, அதுக்கு வந்து எடிட்டராக பணிபுரிந்த ஆர் டி சேகர், பாலு மகேந்திராவுடைய அசிஸ்டண்ட், அவர் தான் இந்த படத்துக்கு படத்தொகுப்பாளர். அப்புறம் இப்போ கொடைக்கானல் அந்த படப்பிடிப்பு நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னல, ரேவதி சுரேஷ் மேனன் சம்மந்தப்பட்ட காட்சிகள் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் இருக்கும்போது கதையில் வந்து இப்போ திருப்பம் அப்படின்றது எங்கே வருதுன்னா, இவன் குடும்ப வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு, இலங்கையில் நடக்கக்கூடிய மேட்ரு அதெல்லாம் சுரேஷ் மேனன் கேரக்டர் வந்து சொல்லலை. இப்போ சிவான்ற கெப்பர்லையில் அவர் இருக்கார், இவர் இதெல்லாம் சொல்லலை. இலங்கையிலேருந்து வந்தது, அங்கே ஒரு குலம் நடந்தது, கொலையை பார்த்தது, அங்கே இருக்க ஆளுகை வரை தேடிக்கிட்டு இருந்தது, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது, அதெல்லாம் தன் மனைவி அஞ்சலியாக வரக்கூடிய ரேவதிட்டு அதெல்லாம் சொல்லவே கிடையாது. இப்போ வந்து அருமையான வாழ்க்கை, அருமையான குடும்ப வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இவரை பற்றி இருக்க உண்மை வந்து அந்த சேகர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கூட நாசருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பிறந்த ஒரு மகன், இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரு மகன் இருக்காங்கல்ல, அந்த மகன் வந்து ஹரின்னு சொல்லி அந்த கதாபாத்திரம் பேர். அந்த ஹரின்றது இப்போ பையன் வரப்போகிறான், அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கான், அமெரிக்காவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றான். அப்படி இவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றான் அப்படின்னு வரும்போதே அந்த ஏர்போர்ட்டில் வந்து விமான நிலையத்தில் வந்து லிஃப்ட்டில் வந்து ஏ வந்து அப்படின்ற ஒரு இது பாருங்க, நாமே அதிர்ச்சி அடைஞ்சிருவான். என்ன மேட்டர்னா, அந்த ஒரிஜினலாக வந்து ஆரம்பத்தில் வந்து காமிச்சாங்களே வினீத், பிகினிங்கில் வந்து இலங்கையில் காமிச்சாங்களே வினீத் கதாபாத்திரத்தை காமிச்சாங்களே ராஜான்ற கதாபாத்திரத்தில், அது பிறகு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாற்றி தானே சுரேஷ் மேனன். இப்போ இவங்களுக்கு பிறந்த மகன் இருக்கான்ல, அவன் அந்த ஒரிஜினல் ஃபேஸு வினீத் தான். இப்போ மகன் வினீத்து அப்பா முகம், பையனுக்கு அப்பா முகம் தானே வரும், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முகமாக வரும், அது எப்படி வரும், அது ஒரிஜினல் ஃபேஸே கிடையாதே, அது பின்னாடி டூப்ளிகேட் முகம் தானே. ஒரிஜினல் முகம் வந்து வினீத்தினுடைய முகம் தானே உண்மை. இவங்களுக்கு பிறந்த மகன் வந்து அதே வினீத்தினுடைய முகம், அந்த கதாபாத்திரத்தில் வினீத்து தான். வினீத் வந்து விமான நிலையத்திலேருந்து வரும்போது இப்போ ஏற்கனவே அந்த வினீத் கேரக்டர் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கதாபாத்திரங்கள் ரவிச்சந்திரன் அண்டு ராதாரவி அவங்க பார்த்துருவாங்க, என்னையா இது இந்த பய ஃபேஸு, இவன் ஏற்கனவே நம்ம வந்து இப்போ எல்லாருக்கும் வயசாகி போச்சு, காலங்கள் ஓடி போச்சு, இவன் ஏற்கனவே நம்ம செஞ்ச ஒரு குலையை பார்த்தோன்னாச்சே, அவன் ஃபேஸ் அப்படியே குயிஸ்கி அப்படின்னா அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி வந்து வீட்டுக்கு வந்தா அப்படின்னா, அப்போ சுரேஷ் மேனன் ரேவதி அவங்களுடைய பையன் இவன், ஓ அப்படியா, அப்போ இவங்களுடைய அப்பா அப்படின்னா அவன் ஃபேஸ் வேறையா இருக்குது, அப்போ ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றி கீத்தின்ற அந்த மேட்டர்கள் அப்படி வரும். இப்போ பையன் இது, இந்த பையனை வச்சு இவங்க காலங்காலமாக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சுரேஷ் மேனன் கண்டுபிடிச்சிருவாங்க, சுரேஷ் மேனனை பார்த்துருவாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. கடைசியில் வந்து அவர் இராணுவ அதிகாரி, இராணுவத்தில் பணியாற்றுறாரு அப்படி அப்படின்போது அந்த இராணுவ ரகசியங்கள் இந்த விஷயத்தை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எங்களுக்கு கொடுன்ற மாதிரி சொல்லி அவரை மிரட்டி அப்படி அப்படின்ற பல மேட்டர்கள் அப்படின்றதெல்லாம் ஆன பிறகு, இப்போ அப்பாவுக்கு இதுக்கடையில் இலங்கைக்கு போய் வினீத் வந்து இலங்கைக்கு போய் அங்கும்போது அங்கே இந்த அப்பாவை பற்றி உள்ள அந்த பழைய வாழ்க்கை அவனுக்கு தெரிய வரும். இது மாதிரி ஒரு குலம் நடந்துருச்சு அப்படி இதாகி போச்சு அதெல்லாம் பார்த்து அப்படிங்கும்போது இவங்க இருந்து எஸ்கேப் ஆகி இவர் திரும்பி வந்துன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அப்பா வந்து இப்போ வந்து பிறரால் தேடப்பட்டுருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக அவர் அப்படின்ற மாதிரி அப்பா பையன் நினச்சி அப்படின்ற மாதிரி இங்கே வரும். வரும்போது ஒரு ஸ்டேஜில் உண்மையை சொல்கிறது அந்த சேகர்ன்ற கதாபாத்திரம் காவல்துறை அதிகாரி நாசர் கேரக்டர் தான் சொல்லுவார், உங்கள் அப்பாவை பற்றி உண்மையை புரிஞ்சுக்கோ, நீ புரியாமல் வந்து அவன் தேடிக்கிட்டு இருக்கானாலும் உங்கள் அப்பா குற்றவாளிகளாக நினச்சிட்டு இருக்காத, அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாற்றிக்கிட்டு உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, அதை வெளியே சொல்லாத, நீ அந்த கடந்த கால வாழ்க்கையை விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம், அவன் ஏற்கனவே ஒரு காதலி இருந்தா அப்படி இப்படி அந்த விஷயங்கள்லாம் தெரிய வேண்டாம், ஓகே புரியுதா அப்படின் மாதிரி பையன்ட்ட சொல்லிடுவான். இப்போ படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு வரும்போது அப்படி ஒரு படகுகளை அப்படி இந்த இராணுவ ரகசியம் இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்களே
அவங்க பயணம் செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து ராணுவ ரகசியத்தலம் கொடுக்குறேங்கிற மாதிரி போயிட்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே பாம் வச்சு அப்படி அந்த தீவிரவாதிகள் அந்த ரெண்டு பேரையுமே ரவிச்சந்திரன் அண்டு ராதாரவி ரெண்டு பேரையும் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு காரியத்தை சுரேஷ் மேனன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த சுரேஷ் மேனன் செய்வார். அந்த சிவா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சுரேஷ் மேனன் இராணுவ அதிகாரி செஞ்சிருவார். அதோடு அவரும் இறந்துருவார். அதாவது தானும் இறந்து அந்த தீவிரவாதிகளையும் இறக்க செய்து இராணுவ ரகசியங்களை கொடுப்பதாக கூறி, இராணுவ ரகசியங்கள்லாம் கிடையாது, நத்திங், அப்படிப்பட்ட தீவிரவாதிகள்ருந்து நம்ம நாட்டை காப்பாற்றி அப்படிப்பட்ட ஒரு புனிதமான காரியத்தை இராணுவ அதிகாரியாக வரக்கூடிய சுரேஷ் மேனன் செய்வார். அப்படி இறப்பார். அப்படி அவரும் இறந்துருவார். இறந்த பிறகு அந்த நாட்டுக்காக நாட்டினுடைய ரகசியங்களை மற்றவர்கள் அபகரித்து விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் அவர்களையும் அழித்து தானும் இறந்த தியாகத்தின் சின்னமான சிவா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சுரேஷ் மேனனை நினைத்து அப்படியே வந்து அந்த கல்லறையில் வந்து அப்படியே ஒரு நினைவு சின்னம் கல்லறையில் அந்த இடத்துல அப்படியே சோகப்பாட்டு, நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, அப்படியே அந்த பாடல் ஒழிக்க அந்த பாட்டு அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். சுஜாதா அவனுடைய குரல் அப்படியே படம் ஃபினிஷ் ஆகும். இது கிளைமேக்ஸ். ஓகே, அவர் டோட்டலாக ஃபுல் பிக்சர் கதையவே நான் சொல்கிறேன்ல. அப்படி வரும்போது அப்படி வரும்போது கண்ணுக்கு மையழகு, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. இது வைரமுத்து சார் வந்து இந்த பாட்டை எழுதி வச்சுக்கிட்டு பாட்டை அவர் எழுதிட்டார். புதிய முகம் படத்துக்காக எழுதின பாட்டு கிடையாது. இந்த பாட்டை எழுதிட்டார். எழுதி வச்சு அவர் பாடல் எழுதக்கூடிய பல நிறுவனங்களில் தயாரிப்பாளர்கள்ட்ட, இசையமைப்பாளர்கள்ட்ட, தயாரிப்பாளர்கள்ட்ட, இயக்குநர்கள்ட்ட எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு இந்த பாட்டை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு. அதை இசையமைப்பாளர்கள்ட்டையும் ட்ரை பண்ணியிருக்காரு, இயக்குநர்கள்ட்டையும் ட்ரை பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர்கள்ட்டையும் ட்ரை பண்ணியிருக்காரு. இது ஒரு அருமையான பாட்டு நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காரு. அது எங்கேயுமே மெட்டீரியலைஸ் ஆகலை, அப்படியே எங்கேயுமே நுழைக்க முடியலை. வைரமுத்து அதை பேட்டியிலலாம் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு வந்து ரொம்ப நாளே என் கைக்குள்ளேயே இருந்துச்சு. பல மாதங்கள் அப்படியே தீவிரமாக முயற்சி பண்ணேன். பல படங்களில் ஏதாவது ஒரு படத்தில் அந்த பாட்டை வந்து இடம்பெற செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே வந்தேன். கடைசியில் புதிய முகம் படத்துக்கு வரும்போது இதில் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்படின்னு வரும்போது ஏர் ரஹ்மான்ட்ட வந்து இது மாதிரி ஒரு பாட்டாளர் இருக்குது, இந்த பாட்டு லைன் எப்படி இருக்குன்றது பாருங்கள் அப்படின்போது ஏர் ரஹ்மனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் சுரேஷ் மேனனுக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி நான் எழுதிய பாடலுக்கு ஏஆர் ரஹ்மான் டியூன் போட்டார். மெட்டமைத்து உருவாக்கப்பட்ட பாடல் தான் கண்ணுக்கு மையழகு அப்படின்னு. இப்போ யோசனை கண்ணுக்கு மையழகு இன்றைக்கி சூப்பர் ஹிட் சாங் ஆகி போச்சு. அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இப்போ அப்படியே சுரேஷ் மேனன் துணிச்சலாக அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தார். பெரிய விஷயம் தானே. நம்ம சாதாரணமாக இப்படிப்பட்ட இதில் வந்து துணிச்சலாக கதாநாயகன் நடிக்கிறதுன்றது இப்படிப்பட்ட விஷயம். அதில் ரேவதி அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அருமையாக பொருந்தி இருந்தார். வினித் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். கஸ்தூரி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பிறகு நிர்மலா ஷியாம் சொல்லிட்டு அந்த பின்னாடி மகனாக வரக்கூடிய அந்த வினித்துக்கு காதலி நிர்மலா ஷியாம், அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. சின்னி ஜெயந்த் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். நாசர் வந்து அருமையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ரவிச்சந்திரன் அண்ட் ராதாரவி ரெண்டு பேருமே அற்புதமாக தங்களுடைய ஆழமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த படம் திரைக்கு வந்து அப்படின்னு வரும்போது அப்படியே படம் வந்து ஒரு இதாகும் போது முடிஞ்ச உடனே இந்த படத்தினுடைய கதை அப்படியே இலங்கையிலலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்ற அந்த இது ஏஆர் ரஹ்மான் இசைமைச்சிருக்காரு. இந்த பாட்டெல்லாம் அப்படியே திரைக்கு வருவதுக்கு முன்னாடியே வெளியே இந்த பாட்டுலாம் வந்து அப்படியே கேட்டு அப்படி இப்படின்லாம் வரும்போது எல்லாருக்குமே அப்படியே பிடிச்சி இந்த படம் வந்து ஆல் ஏரியா சோல்டு, எல்லாரையும் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் திரைக்கு வரும்போதே இது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு படமாக இருந்தது அப்படின்னு. இப்போ நான் பேர் ஒர்க் பண்ணுறதுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே தேவி பரடேஸில் வந்து அந்த படத்தை அப்படியே போய் பார்த்தா அப்போலாம் தேவி பரடேஸ் வந்து ஒரு ஒரு 1200 பேர், 1300 பேர் உட்காரக்கூடிய அரங்கம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து ரெகுலர் ஷோ 3 ஷோ 4 ஷோ போடும்போது ஒவ்வொரு ஷோவும் 1300 பேர் உட்காந்து அரங்கு நிறைந்த காட்சி, ஹவுஸ்ஃபுல்லில் போகும் படம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரே நாள்லேயே ஒரு தியேட்டரில் 5000 பேர் படம் பார்க்குறாங்களா, என்ன இது? சுரேஷ் மேனன் இவ்வளோக்கும் புதுமுகம் தானே, அவர் டைரக்டர் வைஸாகவும் மொதல் படம், புதுமுகம் கதாநாயகனாகவும் இதான் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறாரு, பேசிக்கலி ஹி வாஸ் எ கேமராமேன். அப்படி இருந்து கூட இந்த படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பா அப்படின்றது, அந்த வரவேற்பு அப்படி மக்கள் மத்தியிலிருந்து கிடைத்ததற்கு காரணம், உண்மையான காரணங்கள், அந்த படத்தினுடைய மாறுபட்ட கதை, இது ஒரு காரணம். அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய அருமையான பாடல்கள், இசை, அதாவது வைரமுத்துனுடைய பாடல்கள், ஏஆர் ரஹ்மனுடைய அற்புதமான இசையமைப்பு, அந்த பாடல்களை சுரேஷ் மேனன் மிகவும் அருமையாக படமாக்கிய விதம், இது எல்லாம் தான் காரணம். இந்த படம் திரைக்கு வந்து 1993
அப்படி வரும்போது அப்படி அந்த பக்கம் ஒரு 7, இந்த பக்கம் 23, 30 ஆண்டுகள் ஆக்கிவிட்டன. 30 ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த திரைப்படம் இப்போதும் என் மனதில் சாகா வரம்பெற்று பசுமையாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்தில், எல்லாருடைய மனங்களிலும் உள்ளங்களிலும் இந்த படம் நிரந்தரமாக என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.